நடந்த கசப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு இணைந்து செயலாற்றலாம் என பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்ததை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அதோடு பன்னீர்செல்வம் பதவிக்காக எதையும் செய்வார் என கடுமையாக விமர்சித்துள்ளார் பழனிசாமி. நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எங்களுக்கு பாதிப்பாக இருந்தது நான் எந்த காலத்திலும் சொல்ல மாட்டேன். இதற்கு முன்னால் ஏற்பட்ட அனைத்து கசப்புகளையும் யாரும் இனிமேல் அதை மனதிலே வைக்காமல் தூக்கி எறிந்துவிட்டு கழகத்தினுடைய ஒற்றுமையே பிரதான கொள்கையாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். 4.5 ஆண்டு காலம் அன்பு சோழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரோடு முழு ஒத்துழைப்போடு அனைவரும் பயணித்திருக்கிறோம். கழகத்தினுடைய ஒற்றுமைக்காக பல்வேறு ஜனநாயக கடமைகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். ஒற்றுமையாக இருந்து அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய எண்ணம், கொள்கை. அந்த பிரதான கதவை அவள் அழைத்து வந்த ரவுடிகள் வச்சு உடைக்கிறார். எல்லா தொலைக்காட்சியிலும் நீ காமிச்சி பத்திரிகையில் வந்து அதுக்கு பிறகு எல்லா அறைகளையும் உடைச்சி அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் சேதப்படுத்தி அங்கே இருக்கிற பொருளை அள்ளிட்டு வந்து தீ வச்சு முக்கியமான பொருளை திருடிட்டு போயிடுறார். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்குடைய கட்சியுடைய சொத்து பத்திரங்களாக இருந்தது, அதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் அப்படியே இருக்குது. வெளியில் இருக்கிற கட்சி வாகனத்தை அடிச்சுன்னு இருக்கிறாங்க. இவர்களோடு எப்படி இணைந்து செயல்படணும்? ரவுடியிலும் குண்டர்களையும் வைத்து ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பு வைக்கின்றவர் இவரே இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாரு. இதை நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தடுத்து நிறுத்தும் போது அவர்கள் மண்டையை உடைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அவ்வளோ அடித்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் தொண்டரலாம் இன்ற வரைக்கும் அவர் ஜாமீன் கிடைக்கல. இது யாரால் வந்தது? இவரோடு எப்படி ஒத்து போகிறது? ஏன்னா எனக்காக நான் கட்சியிருக்கிறேன் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிலாம் யாரோ ஒருத்தர் வருவாங்க இந்த கட்சிக்கு, ஆனால் கட்சியில் இருக்கிற உயர்ந்த பொறுப்பு இருக்கின்ற இப்படி தாழ்வான ஒரு அநாகரிகமாக இப்படி நடந்துக்கிட்டால் எப்படி அவரோடு இணைந்து பணியாற்ற முடியும்? ஒவ்வொரு முறையும் இப்படி தான் செய்யணும். தேர்தல் நடந்தது 2021 செப்டம்பர் பொதுத்தேர்தல் நடந்தது. அந்த பொதுத்தேர்தலின் போது அனைத்து பொறுப்பாளர்களும் என்னை முதலமைச்சர்னு அறிவிக்கிறாங்க, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். கூட்டு தலைமையாக அனைத்து இந்திய அண்ணாவிரம் முன்னேற்ற கழகம் செயல்படும் என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகள் உருவாக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாக அன்பு சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிறப்பாக கழகத்தினுடைய சட்ட விதிப்படி எங்களுடைய பணிகளை நிறைவாக ஆற்றினோம். இதில் எந்தவித குறைபாடும் அவரிடமில்லை, எங்களிடமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இது இரட்டை தலைமையா, அதாவது இந்த பிரச்சனை கிடையாது. கூட்டு தலைமையில் தான் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகம் செயல்படும் என்ற நிலைதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்தை அப்படியே வெற்றிகரமாக நடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கழக சட்ட விதிப்படி என்பதை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு பதவிக்கு வரணும், அதுக்கு என்ன வேலாம் செய்வார். அவர் பதவிக்கு இல்லைன்னா தர்மத்தை போய் கூறுவார், அப்போ யாரும் வேண்டான்னு சொல்லுவார். மீண்டும் அவருக்கு பதவி வேணும்னா எல்லாத்தையும் சேர்த்திக்கும்பார். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பதவி வரணும், அதுதான் அவருக்கு முக்கியம். அவர் மகன் எம்பி ஆகணும், அவன் மகன் மத்திய மந்திரி ஆகணும், மற்ற யார் எப்படி போனால் அதை பற்றி கவலை இல்லை. இதுதான் அவருடைய நிலப்பாடு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேருமே 15 நாட்கள் தொடர்ந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். இன்றைக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கலை நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் அத்தனை பேரும் ஒற்றை தலைமை வேணுங்கிறாங்க. அப்படி நீங்கள் என்ன சொல்லி 15 நாட்கள் தொடர்ந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் இறுதி வரை நடத்தினார்கள். அவள் எதுக்கும் ஒத்து வரவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.